இப்ப நீங்க பாத்துக்கிட்டிருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதுல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல 10th மேத்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதாவது கார்ட்டீசியன் பெருக்கல், கார்ட்டீசியன் தளம், கார்ட்டீசியன் பிளான் அந்த மாதிரி பார்ப்போம். இப்போ வந்து அதுல எக்ஸாம்பிளோட நம்ம எப்படி பண்றது, ஏ கிராஸ் பி னா எப்படி, பி கிராஸ் ஏனா எப்படி பண்றதுன்னு சொல்லி எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம புக் பேக்ல உள்ள எக்ஸாம்பிளே பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1.1 அதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏஸ் ஈக்குவல் டு 1, 3, 5 பி வந்து 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ இஃப் நாட் ஒய். இது வந்து ட்ரூவா ட்ரூ இல்லையா, இது வந்து ஈக்குவலா ஈக்குவல் இல்லையா, n a comma a cross b is equal to n b cross a is equal to n a into n b இது வந்து ட்ரூவா இல்லையா அப்படின்னு சொல்லி உடனே கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஏ சிக்கல் டு 1, 1, 3, 5 பி வந்து 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க சொல்யூஷன் தீர்வுன்னு எழுதியாச்சு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கணும், ஏ வேல்யூ பி வேல்யூ கிராஸ் போட்டுக்கோங்க ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும், 1, 2, 1, 3 அது கிடைத்து 5, 2, 5, 3 ஸ
ராசி பி ராசியை கண்டுபிடிங்க. பி ராசி என்னது 2.3 × 1.35 இதுதான் பி வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கடுத்து ஏ வேல்யூ 2.1, 2.3, 2.5 அதுக்கடுத்து 3.1, 3.3, 3.5 ஓகேவா. இது எழுதியாச்சு, இது வந்து செகண்ட் ஒன். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டு ஈக்குவலா, இது ரெண்டு ஈக்குவலா பாருங்க. 1.2, 2.1 இருக்கு. 1.3 இருக்கா இல்லை. 1.2, 2.1 இது ரெண்டு ஈக்குவலா. 1.2 = 2.1 ஈக்குவலா, இது நாட் ஈக்குவல். ஸோ வந்து இது ஈக்குவல் கிடையாது, புரிஞ்சுதா. அடுத்து என்னது, என் ஏ கிராஸ் பி சீக்குவல் டு என் பி கிராஸ் ஏ சீக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என்பி. இது வந்து செகண்ட் ஒன்று என்ன சொல்லிட்டோம், ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் எழுதிடலாம், ஃப்ரம் 1 & 2 வி கன்க்ளூட் தட் ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஆஸ் 1.2 நாட் ஈக்குவல் டு 2.1 1.3 நாட் ஈக்குவல் டு 3.1 எக்ஸெட்ரா. 1 மற்றும் 2 மூலமாக ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, ஏனெனில் 1.2 நாட் ஈக்குவல் டு 2.1 ஸோ எக்ஸெட்ரா. அது இது தமிழ் எழுதியிருக்கேன். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, என் ஏ கிராஸ் பி சிக்குவல் டு என் பி கிராஸ் ஏ சிக்குவல் டு என் ஏ இன்ட்டு என் பி. இதில் என் ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. என் ஆஃப் ஏ என்னங்கிறது அந்த கவுண்டிங், ஏவோட கவுண்டிங். ஏவோட கவுண்டிங் என்னது 1, 2, 3. பியோட கவுண்டிங் என்னது 1, 2. அதாவது 1, 2, 3 இதில் எத்தனை நம்பர் இருக்கு அதான் கவுண்ட், அந்த நம்பர் தான் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா. 1, 2, 3 நம்பர் இருக்கு. அப்போ என் ஆஃப் ஏ சிக்குவல் டு 3, பி வந்து என்னது 1, 2, என் ஆஃப் பி சிக்குவல் டு 2, சிம்பிள். ஸோ என்ன இதெல்லாம், என் ஆஃப் ஏ சிக்குவல் டு 3, என் ஆஃப் பி சிக்குவல் டு 2. இப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி சிக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ, அப்போ 3.2 சிக்குவல் டு 6. என்ன கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி சிக்குவல் டு 6, என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி சிக்குவல் டு 3.2 = 6 அண்ட் என் ஆஃப் பி இன்ட்டு என் ஆஃப் ஏ. இப்படி கிராஸ் பண்ணாலும் 6 தான், என் ஆஃப் பி என் ஆஃப் ஏன்னு கிராஸ் பண்ணாலும் உங்களுக்கு 6 தான் கிடைக்கும், 2 × 3 = 6. ஸோ என் ஆஃப் ஏ கமா பி சிக்குவல் டு என் ஆஃப் பி கமா ஏ ஓகேவா. அதாவது ஏ கமா ஏ இன்ட்டு பினா ஏ பி அப்படின்னு போட்டாலும் 6 தான். அதே இது பி இன்ட்டு ஏ, என் ஆஃப் பி இன்ட்டு ஏன்னு போட்டாலும் உங்களுக்கு 6 தான் கிடைக்கும், என்ன போட்டாலும் உங்களுக்கு 6 தான் கிடைக்கும். ஸோ சீக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி சீக்குவல் டு 6, எதுனாலுமே உங்களுக்கு 6 தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ப்ரூவ், இது வந்து கரெக்டு தான் ஓகேவா, ப்ரூவ் பண்ணியாச்சு. இது வந்து நாட் ஈக்குவல் டு இது வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அடுத்து வந்து எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம். இஃப் ஏ இன்ட்டு பி 3.2, 3.4, 5.2, 5.4 அண்டு ஃபைண்ட் ஏ அண்ட் பி. நான் கேட்டாங்களா, நான் இன்ட்ரோ வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஏ கிராஸ் பி கொடுத்து ஏ வேல்யூ பி வேல்யூ கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஏ கேட்டால் ஏ கிராஸ் பின்னு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள ஏ டேம் வந்து ஃபஸ்ட்டு உள்ள டேம் வந்து ஏ டேம்னு எடுத்துக்கணும். பி பின்னு கேட்டாங்கன்னா செகண்ட் உள்ள டேம் வந்து பி டேம். அதாவது பி கிராஸ் ஏன்னு கேட்டிருந்தாங்கன்னா பி வந்து ஃபஸ்ட்டு டேமாகவும் ஏ வந்து நம்ம செகண்ட் டேமாக எடுத்துக்கணும். இதில் ஏ கிராஸ் பின்னு கேட்டிருக்கனால ஏ தான் ஃபஸ்ட்டு டேம். ஏ ஃபஸ்ட்டு உள்ளது என்னது 3 ஓகேவா. அடுத்து என்னது 5. அப்போ ஏ என்னது 3.5. பி பி வந்தது என்னது செகண்ட் உள்ளது 2, 4, 2, 4. ஸோ என்னது பியோட வேல்யூ வந்து 2.4 சிம்பிள். ஏன்னா 3.5 பி வந்து 2.4 புரிஞ்சதா, அவ்வளோதான்.
அதை எப்படி எழுதிக்கலாம் செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏ கிராஸ் பி சிக்வல் டு ஏ சிக்வல் டு 3,5 ஃபர்ஸ்ட் உள்ள எலமெண்ட் மட்டும் ஏ இன்டு பி முதல் ஆயத்தொலைவில் உறுப்புகளின் கணம் எனவே ஏ 3,5 தமிழில் இங்கிலீஷில் எழுதிக்கலாம் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பி அதே தான் செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் செகண்ட் கோஆர்டினேட் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஏ இன்டு பி பி சிக்வல் டு 2,8 2,4 ஏ பி சிக்வல் டு ஏ கிராஸ் பி இன் இரண்டாவது ஆயத்தொலைவில் உறுப்புகளின் கணம் எனவே பி சிக்வல் டு 2,4 இப்போ ஏட வேல்யூ ஏ வந்து 3,5 பி வந்து 2,4 இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறது 3,3,5,5 ஸோ 3,5 அப்படிங்கிற ரெண்டு டேம் இருக்குது இதில் வந்து 2,4 2,4 ஸோ 2,4ங்கிற ரெண்டு டேம் இருக்குது ஓகே ரெண்டு புள்ளிகள் ஸோ 3,5 2,4 அதான் ஆன்சர் அடுத்து பாருங்கள் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் எக்ஸாம்பிள் 1.3 லெட் ஏ எக்ஸ் பிலாங்ஸ் டு என் பார் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4 என்னன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இதில் பாருங்கள் பி பியில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ டபிள்யூ என்னது ஹோல் நம்பர் ஹோல் நம்பர் ஹோல் நம்பர்லாம் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 0, 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகும் என்ன கொடுத்துருக்காங்க 0 ஈக்குவல் டு இதையும் நோட் பண்ணும் 0 லெஸ் தென் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2 இங்கே ஈக்குவல் டுன்னு ஒன்று வந்திருக்கு அதை நோட் பண்ணணும் அண்டு சி எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னா நேச்சுரல் நம்பர்ஸ் எக்ஸ் லெஸ் தென் 3 இதை வச்சு தான் நம்ம ஏபி எழுதுவோம் ஓகேவா ஏபிசி எழுதுவோம் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் ஏ கிராஸ் பி யூனியன் சி சிக்வல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்புறம் செகண்ட் ஒன் என்னது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி சிக்வல் டு ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி ஓகேவா வெட்டு வெட்டு யூனியன் சேர்ப்பு கணம் வெட்டிருக்கணும் ஓகேவா இப்போ இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏ ஏங்கிறது என்னது நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன்னில் ஸ்டார்ட் ஆகி 4க்கு எண்ட் ஆகும் 4க்குள்ள அந்த எக்ஸ் வேல்யூ ஸோ நீங்கள் எப்படி எழுதுவீங்க 1க்கும் 4க்கும் நடுவில் உள்ள என்ன நம்பர்ஸ் இருக்குது நம்ப நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க 1 விட சின்னதாக இருக்கக்கூடாது 1 இருக்கக்கூடாது 1 விட சின்னதாக இருக்கக்கூடாது 1 விட பெருசாக இருக்கணும் 4க்குள்ளே இருக்கணும் ஸோ 1 விட பெருசு என்னது 2, 3 4க்குள்ளே இருக்கணும் 4 விட சின்னதாக இருக்கும் ஸோ 2,3 அப்போ ஏ வேல்யூ வந்து 2,3 அதுக்கடுத்து பி பிங்கிறது வந்து ஹோல் நம்பர்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஈக்குவல் டு 0 இருக்கலாம் 0க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம் 2க்கு கம்மியாக இருக்கணும் அப்போ 0, 1 2 போட்டோம்னா 2 வந்து பெருசாயிடும் ஓகேவா 0, 2க்கு கம்மியாக இருக்கும் இது வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம 0 எடுத்துக்கலாம் 0, 1 அவ்வளோதான் ஓகேவா 0, 1 அடுத்து பாருங்கள் சி சி வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் ஸோ என்னதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் என்ன கொடுத்துருக்காங்க 3க்கு கம்மியாக இருக்கணும் அப்போ 1, 2 ஓகேவா 1, 2 இது எழுதிட்டீங்கன்னா நீங்கள் இந்த சம் ஈஸியாக போடுறோம் ஓகேவா அவ்வளோ இந்த ஹோல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் தெரிஞ்சால் தான் நமக்கு இது எழுத முடியும் ஏபிசி வேல்யூ எழுதிட்டீங்களா இப்போ ஈஸியாக எழுதிடலாம் ஃபஸ்ட் என்னது ஏ கிராஸ் பி யூனியன் சி ஸோ என்ன பண்ண போகிறோம் ஏ கிராஸ் ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம் பி யூனியன் சி யூனியன்னா என்ன சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிடும் ஓகேவா யூனியன் என்னது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணும் 0,1 பியோட வேல்யூ என்னது 0,1 யூனியன் இது வந்து 1,2 ஸோ அப்படி எழுத போகிறோம் 0, 1 இதுலேயும் ஒன்று காமனாக இருக்குது 0, 1, 2 0, 1, 2 0, 1, 1, 2 எழுதிடாது ஒன்றுனா ஒரே வேல்யூ தான் ஒன்று தான் ஓகேவா 0, 2லேயும் 1 இருக்குது 1 அப்புறம் 2 இதான் வந்து பி யூனியன் சி ஆன்சர் வந்து 0, 1, 2 அதுக்கடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சி இப்போ கிராஸ் என்னது கார்டீசியன் பெருக்கள் கார்டீசியன் ப்ராடக்ட் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏ என்னது 2,3 இங்கே கண்டுபிடிச்சிருக்க பி யூனியன் சி என்னது 0, 1, 2 ஸோ இதை கிராஸ் பண்ண போகிறோம் 2,0 2,1 2,2 அதுக்கடுத்து என்னது 3,0 3,1 3,2 புரிஞ்சுதா 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2 அவ்வளோதான் இதுதான் வந்து எல்ஹெச்எஸ் அடுத்து ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஸோ அதை கண்டுபிடிக்க போகிறோம் ஏ கிராஸ் பி யூனியன் யூ கிராஸ் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்து ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க 2,3 0,1 கிராஸ் என்ன செய்யணும் 2,0 2,1 அதுக்கடுத்து 3,0 3,1 அதுக்கடுத்து என்னது இது ஆன்சர் 2,0 2,1 3,0 3,1 ஏ கிராஸ் சினா 2,3 1,2 கொடுத்துருக்காங்க வேல்யூ ஸோ 2,1 2,2 3,1 3,2 ஸோ அதை எழுதியாச்சு
என்ன பண்ண போறோம் ஃபைனலா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி சோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போறோம் 2,0 2,1 இங்க ஒரு 2,1 இருக்கு அத அப்படியே விட்டுருங்க 2,2 அதுக்கு அடுத்து 3,0 3,1 இங்க ஒரு 3,1 இருக்கு அத விட்டுருங்க 3,2 ரெண்டு தடவை ரிபீட் எழுத கூடாது ஓகேவா அவ்வளவுதான் சோ ஆன்சர் வந்து 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2 இங்க எழுதிக்கோங்க எழுதிட்டு யூனியன் எழுதி இதை எழுதுங்க இந்த லைனை எப்பயுமே எழுதுங்க எழுதாம விடாதுங்க ஓகேவா 5 மார்க் கொஸ்டின்னா கொஞ்சம் மார்க்கை குறைச்சிருவாங்க அதனால இதை எழுதியே எழுதுங்க ஓகேவா RHS equal to LHS equal to RHS இது இதுவும் சேமா இருந்துச்சு சேம் 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2 ஸோ ரெண்டு வேல்யூவும் சேம் ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஹென்ஸ் ப்ரூவ்னு போட்டிருங்க செகண்டு ஏ கிராஸ் பி பி இது என்ன சொல்லியிருக்கேன் இது வந்து சேமாக இருக்கணும் அது வந்து யூனியனாக நம்ம வந்து எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி விட்டுறலாம் இது வந்து எந்த இது வந்து ஈக்குவலாக ஒன்று போல் இருக்கும் அந்த இதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும் பாருங்கள் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி டி ஏ கிராஸ் சி ஸோ எப்படி எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த டம் இந்த எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டுறோம் வழக்கம் போல் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 0,1 இது வந்து பியோட வேல்யூ 0,1 சியோட வேல்யூ 1,2 இப்போ இது ரெண்டில் எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும் இப்படி போட்டால் அந்த டம் இன்டர்செக்ஷன் ஸோ அதாவது வெட்டு சொல்லுவாங்க தமிழில் வெற்றுக்கணம் எது வந்து ஒன்று போல் இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேவா இதில் எது ஒன்று போல் இருக்குது 0,1 இதில் எனக்கு 1,2 ஸோ 1 தான் ஈக்குவலாக இருக்குது அப்போ 1 மட்டும் எழுதும் புரிஞ்சுதான் யூனியனை எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடணும் இது நான் வந்து 1 மட்டும் அதில் என்ன வேல்யூ ஈக்குவலாக இருக்கோ அதை மட்டும் தான் எழுதும் 1 அடுத்து ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஏவோட வேல்யூ வந்து 2,3 பி வந்து எனக்கு 1 ஸோ எப்படி எழுதலாம் இது வந்து கிராஸ் கிராஸுங்கிறத மறந்துடாது நடுவில் கிராஸ் போட்டால் என்ன செய்யணும் 2,1 3,1 இங்கேருந்து இன்ட்டு போனோம் இது உள்ள வேல்யூ 2,1 3,1 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் என்னது ஏ கிராஸ் பி சீக்குவல் டு இந்த இதை கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம் அதுக்கடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிப்போம் ஏ கிராஸ் பி என்னது 2,3 0,1 அதை வச்சு ஏ கிராஸ் கண்டுபிடிங்க 2,0 2,1 3,0 3,1 2,1 இது 3,2 3,1 3,2 ஸோ இந்த ரெண்டையும் எழுதியாச்சு இப்போ இந்த ரெண்டுவையும் எழுதிட்டு ரெண்டுலேயும் எது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் 2,0 இங்கே 2,0 இருக்கா இல்லை 2,1 இருக்குது இங்கேயும் 2,1 இருக்குது ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர் 2,1 அதுக்கடுத்து 3,0 இருக்குது 3,0 இருக்கா இல்லை 3,1 இருக்குது இங்கே 3,1 இருக்கா இருக்குது ஸோ அதான் ஆன்சர் 3,2 விட்டுணும் எது ஈக்குவலாக ஒன்று போல் இருக்கோ அதை மட்டும் எழுதணும் இந்த சிம்பிள் அந்த சிம்பிள் வந்து ஜாயின் பண்ணி எழுதிடணும் இந்த சிம்பிள் வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிறது எழுதணும் ஸோ 2,1 3,1 இதுதான் ஆன்சர் இங்கேயும் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2,1 3,1 ஸோ வந்து ரெண்டும் ஈக்குவல் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி போட்டுடலாம் ஓகேவா அவ்வளோதான் வந்து நம்ம எடுத்துக்காட்டு சம் அடுத்து நம்ம வந்து எக்ஸசைஸ் சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்